ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு சிறப்பு. எந்தெந்த மகான்கள் எந்தெந்த பகுதியில் குடிகொள்கிறார்களோ அங்கே இருக்கிற மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு ஆசிகள் வழங்கி இதைத்தான் எல்லா மகான்களும் செய்கிறாங்க. ஒரு மனிதனுக்கும் மகானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மகான்கள் செயல்பாடு, தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மனிதனுடைய செயல்பாடு. அதனால தான் இந்த மனிதன் எப்படி இருக்கான்னா, ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் தான் தன்னை சார்ந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மனுஷனோட இயல்பு. ஏன் மகான்கள் அத்தனை தவ வலிமை கொண்டிருந்தார்கள், மகான்களுடைய வாக்குக்கு அத்தனை ஒரு பலிதம் இருந்தது அப்படின்னா, உலக நலனுக்காக அவர்கள் பாடுபட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற பொன்னாயிர சுவாமிகள் அப்படிங்கிற மகான். இந்த மகான் வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு அஞ்சாவது பிள்ளை. ஆனால் அப்பா அம்மா யாருன்னு தெரியல, உங்கள் அப்பா அம்மா யாரும் தெரியல. அஞ்சாவது பிள்ளை. இந்த கடைசி பிள்ளையாக இருந்தாலுமே இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, எந்த விதமான பற்றும் இல்லாமல் வாழ்ந்தார். ஒரு பற்று இல்லை வீட்டில். இவர் மாட்டுக்கு உட்காந்துருப்பார், யாரோடையும் ஒட்டமாட்டார். ஒரு விளையாட்டு கிடையாது. அவர் மாட்டுக்கும் உட்காந்துருப்பார், அக்கடான்னு உட்காந்துருப்பார். இப்போ ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் பேசாமல் ஒரு மாதிரி இருக்காருன்னா அவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏ, அவன் கலகலன்னு பேசவே மாட்டேங்கிறான், அவன் எதுக்கு நம்ம கூட அப்படின்னு அவனை விட்டுட்டு மிச்சவங்களாம் பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதே போல் இந்த பொன்னாயிர சுவாமிகள் சிறுவனாக இருந்ததில் இருந்தே இது போல் ஒரு நிலையில் இருக்கும்போது உறவினர்கள் அவரை ஒதுக்கி தள்ளினார்கள். என்னடா இவன் எதுக்கும் சரிப்பட மாட்டான், இவன் வந்து நம்மளோட ஒட்டவே மாட்டேங்கிறான், எவ்வளோ சொல்லியும் தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கல அப்படின்னு அந்த சிறுவனை ஒதுக்கி தள்ளினார்கள். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வழியும் தெரியலன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு நினைக்கக்கூடாது. தெய்வம் இருக்குது நமக்கு, தெய்வம் நமக்கு துணை இருக்குது. அதுபோல் இந்த பொன்னாயிர சுவாமிகள் சிறுவனாக இருந்தபோது வீட்டை விட்டு வெளியேறிட்டேன், இங்கே இருந்தால் என்ன இருக்க போகுது அப்படி வெளியேறிட்டேன். அங்கங்கே ஒவ்வொரு இடமாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஏதானு ஒரு வேலை செஞ்சு பிழைச்சி வயிற்றை கழுவி பொழப்பை ஒட்டியிருக்கேன். இப்படி தான் அவருடைய ஆரம்ப நாட்கள் போச்சு. இந்த பொன்னாயிர சுவாமிகள் ஒரு 35 வயசில் சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர வந்தோடனே அவருக்கு தினமும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுருக்கார், ஊரில் சுற்றிட்டுருக்கார். ஒரு மூதாட்டி மொச்சை விற்கிறவங்க. அந்த மூதாட்டி என்ன பண்ணுறாங்க, இவரை பார்த்த உடனே கூப்பிட்டு வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு கவனிக்கிறாங்க. அந்த மொச்சை விற்கிற மூதாட்டி தான் ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து பொன்னாயிர சுவாமிகளை கவனித்து கொண்டார்களாம். அப்போ இன்னொரு அன்பர் மருத்தாமலைன்னு பேர், அந்த நண்பர் பழக்கமாறார். இப்படி தான் அவருடைய ஸ்ரீவில்லிபுத்தூரோட அவரோட வாழ்க்கை போச்சு. நன்னா கவனிக்கணும், 35 வயசு வரைக்கும் எந்த விதமான ஆன்மீக தேடலே கிடையாது இவருக்கு. யாருக்கு, பொன்னாயிர சுவாமிகளுக்கு. நம்ம பல பேரை பார்த்தோன்னா சிறுவனாக இருந்தபோதே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார், இறைவனுடைய தரிசனம் கிடைச்சது, இவருடைய பாதை மாறியது, நிறைய மகான்கள் வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். ஆனால் 35 வயசு வரைக்கும் லௌகீகத்தில் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்து வந்தவர் பொன்னாயிர சுவாமிகள். இந்த ஊரில் இருக்கிற போது பக்கத்தில் சுடுகாடு பக்கத்தில் ஒரு கிணறு
ஸ்ரீலூத்தரில் போகிற வழி கடைசியில் சுடுகாடு, ஊர் கடைசியில் சுடுகாடு, அங்கே ஒரு கிணறு. அந்த கிணத்துல பொன்னாயிர சுவாமிகளும் அவருடைய நண்பர்களும் போய் ஒரு நாள் குளிக்கிறாங்க. கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த கிணறுங்கிறது பெரிய கிணறாக இருக்கும், அதில் இறங்கி குளிப்பாங்க, நீச்சல் அடிக்கிறது எல்லாமே உண்டு. இந்த பக்கெட்டில் முண்டு குளிக்கிறதெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் இறங்கி குளிக்கிறது. பொன்னாயிர சுவாமிகளது காலம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, கிட்டத்தட்ட ஒரு 170 வருஷம், 175 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய காலம். அந்த குளத் அந்த கிணத்துல குளிக்கிறாங்க. குளித்து முடிச்சுட்டு திரும்புகிறாங்க. அப்போது நடந்தது தான் மிகப்பெரிய அதிசயம். என்ன நிகழ்வு நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.